பார்த்தீங்கன்னா வெயில் சுருன்னு அடிக்குது, அப்படியே லைட்டாக அப்படியே குளிரும் இருக்குது. பாய் பாய் டெல்லி. இந்தியாக்காண்டி இந்த ரெண்டு பிளேயரும் ப்ளே பண்ணியிருக்காங்க, நமக்கும் ஒன்றும் தெரியல, இதானே ஃபஸ்ட் டைமு. ஸோ வந்து விசாரித்து பார்க்கலாம். ஹே, வெல்கம் டு இந்தியன் வாலிபால். ஒரு வழியாக இன்டர் ரயில்வே ஆல் இண்டியா சாம்பியன்ஷிப்பை சிறப்பாக முடித்தாச்சு. எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு வாலிபால் சாம்பியன்ஷிப் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 48th ஜூனியர் நேஷ்னல் வாலிபால் சாம்பியன்ஷிப்பு. இது வந்து ஜம்மு காஷ்மீரில் நடக்குது. என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 14th ஸ்டார்ட் ஆகுது. டெல்லியில் வந்து இப்போது கரெக்டாக 10:10 ட்ரெயினு. பட் ஆனால் வந்து ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. இப்போ 10:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியலை. இந்த ஜூனியர் சாம்பியன்ஷிப்பு ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 தான் இருக்கணும். இந்த சாம்பியன்ஷிப்பில் எல்லாருமே புது முகங்களாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த சாம்பியன்ஷிப் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதனால் வெயிட் பண்ணி எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், இன்னும் ட்ரெயின் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பாய் பாய் டெல்லி. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:30. ட்ரெயின் வந்து கரெக்டாக 7:30 ரீச் ஆயிரும். ஜம்முதாவின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே தான் நம்ம இறங்கணும். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்டாப்பும் கூட. பார்க்கலாம் எப்போ ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ கரெக்டாக 7:30 ஆகுது. பார்த்தீங்கன்னா வெயில் சுருன்னு அடிக்குது, அப்படியே லைட்டாக அப்படியே குளிரும் இருக்குது. ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜம்மு தவின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இது. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து நெட்ஒர்க்கே சுத்தமாக இல்லை. 2-3 பேர்த்த கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து நெட்ஒர்க்கே கிடையாது, ஒய்ஃபைல தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கும் ஒன்றும் தெரியல, இதானே ஃபஸ்ட் டைமு. ஸோ வந்து விசாரித்து பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னான்ட்டு பார்ப்போம். ரூம் வந்தாச்சு. இதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமு. ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்ரு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா டாக்ஸி இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் பஸ்ஸில் வந்தாச்சு. நம்ம சிம் கார்டெலாம் யூஸ் பண்ண முடியாதான். புதுசாக வந்து இங்கே ஜம்முக்குன்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. புதுசாக ஒரு சிம்மு தான் வாங்கணுமா. இங்கே ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கிற இடம் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எம்ஏ ஸ்டேடியம் ஜம்மு. இதுதான் வந்து ஸ்டேடியத்தோட என்ட்ரன்ஸு. ஸ்டேடியம் வந்தாச்சு. ஸ்டேடியத்தோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மெஸ் வச்சுருக்காங்க. பிளேயர்ஸுக்கு மேட்ச் முடிச்சுட்டு ஈஸியாக வந்து சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் வெளியில் 2 கிரவுண்டு. ஸோ மார்னிங் வந்து சரியான மழை, அதனால் தண்ணி நிற்கிது. கிரவுண்ட் நம்பர் 3 இதுவும் ஸ்டேடியம் வெளியில் தான் இருக்குது. இதான் ஸ்டேடியமோட என்ட்ரன்ஸு. ஆறு ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர். இது வந்து இந்தியாக்காண்டி இந்த ரெண்டு பிளேயரும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் நேம் வந்து சக்லின், இன்னொருத்தர் நேம் வந்து மன்னத் சௌத்ரி. ரெண்டு பேருமே ஜம்மு காஷ்மீர் பிளேயர்ஸு. ஸோ அதனால் அந்த ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க என்ட்ரன்ஸ் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எம்ஏ ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா 1966 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 3 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 1988 இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மேட்சுமே இது வரைக்கும் நடக்கலை. நல்ல பெரிய ஸ்டேடியம் தான் இருக்குது. அது ஏன்னா ஸ்டேடியம்குள்ளே போட்டிருக்காங்க. கிரவுண்டு 3 கிரவுண்டு போட்டிருக்காங்க.
ஏன்னா காலையில் சரியான மழை, ஸோ அந்த காற்றுல இதில் எல்லாம் ஃப்ளெக்ஸு எல்லாம் வந்து எல்லாமே கீழே விழுந்துருச்சு. மேட்ச் காலையில் 7:30 எயிட் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிருன்னு சொன்னாங்க. கிளைமேட் சேஞ்சு மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன், லேடர்லாம் போட்டிருக்காங்க, எப்படி நமக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே காய்ஸ், இங்கே நடக்கிற எல்லா மேட்சும் நம்ம சேனலில் வரும், ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட் காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.